ஹலோ, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹெக்ஸகனல் பிரமிடு அதோட ட்ரையாங்குலர் ஃபேஸை வச்சு ஹரிசாண்டல் பிளேன்ல ரெஸ்ட் ஆகிருங்க அப்படின்னா எப்படி அதோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஏ ஹெக்ஸகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் ஹைட் 30 mm அண்ட் ஆக்சிஸ் ஹைட் ஆஃப் 60 mm லைஸ் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ட்ரையாங்குலர் சர்ஃபேசஸ் வித் தி ஆக்சிஸ் பேரல் டு விபி. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராப்ளம். நார்மலாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சம் டேட்டாஸ் வில் பி காமன். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 major டேட்டாஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதில் இல்லை அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான கீவேர்டு என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, த டேட்டா அபவுட் தி சாலிட், என்ன சாலிட் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெக்ஸகனல் பிரமிட் ஆஃப் சைடு 30 mm அண்ட் ஹைட் ஆஃப் 65 mm, இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் தென் செகண்ட் என்ன அப்படின்னா அபவுட் தி ரெஸ்டிங் கண்டிஷன். ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வி ஹவ் சீன் இன் மெனி வீடியோஸ், ரெஸ்டிங் கண்டிஷன் ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணும். ஒன்று என்ன அப்படின்னா, வேர் த ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்டிங் அண்ட் ஹவு இட் இஸ் ரெஸ்டிங் அப்படிங்கிற ரெண்டு க்வெஸ்சனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணும். இது எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆன் ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆன் இட்ஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆயிருக்கு. ஆன் இட்ஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் டேட்டா என்ன அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளைண்டோ பேஸ் இன்க்ளைண்டோ சம்மில் கொடுத்துருப்பாங்க வித் ஹரிசாண்டல் பிளேன் ஆர் வெர்டிக்கல் பிளேன். இந்த ப்ராப்ளம்ல இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் ஆர் இன்க்ளைன் டு விபிங்கிறது கொடுக்கல. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் 3 data. Data about the solid, data about the resting condition, data about the inclination. இதில் data about the inclination கொடுக்கல. So we have to draw with the keyword. அதில் keyword என்ன அப்படின்னா resting on its rectangular, triangular faces. அதுதான் இதோட keyword. So triangular face rest ஆகிருக்கு அப்படின்னா அந்த solid எப்படி inclined ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், draw பண்ண போகிறோம். So first of all, let me take the hexagonal pyramid. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதான் ஹெக்ஸகன் பிரமிட். ஹெக்ஸகன் பிரமிட் அப்படின்னா அதோட பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும். ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதோட பேஸ் வந்து ஹரிசாண்டல் பிளேன்ல இருக்க மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், அதாவது ஹெக்ஸகனல் பேஸ் வந்து ஹரிசாண்டல் பிளேன்ல ரெஸ்டாக இருக்க மாதிரி நான் சாலிடாக வச்சுக்கிறேன். தென் ட்ரையாங்குலர் ஃபேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஹெக்ஸகன் ஃபேஸோட எட்ஜுக்கும் ஒரு லேட்ரல் சர்ஃபேஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு பேஸ் எட்ஜுக்கும் உள்ள லேட்ரல் சர்ஃபேஸோட ஷேப் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிளை தூக்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன் மேல சீட் பண்ண போறேன். ஸோ இதுதான் என்னோட ஹெக்ஸகன் சர்ஃபேஸ். இந்த ஹெக்ஸகன் சர்ஃபேஸ்ல ஒரே ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தூக்கிட்டு போய் ஹரிசாண்டல் பிளேன்ல என்ன பண்ணியிருக்கேன், ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கிறப்போ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், டாப்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதுதான் நம்மளோட க்வெஸ்டின். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நான் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நார்மலி தெர் ஆர் 2 different கண்டிஷன். ஒரு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 2 conditionல நம்ம ஹெக்ஸகனை ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி அப்படின்னா நம்ம எட்ஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம்ல ட்ரா பண்ணுவோம் இதே மாதிரி. சரிங்களா, செகண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். இது வந்து கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன். ஸோ நார்மலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் என்ன இருக்கும், ஒரு எட்ஜ் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, செகண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்னர் இருக்கும் ரைட் சைடில். சரிங்களா, ஸோ இதே மாதிரி 2 conditions இருக்கு. இது கண்டிஷன் நம்பர் 2. ஸோ கண்டிஷன் நம்பர் 1 எப்போ ட்ரா பண்ணும், கண்டிஷன் நம்பர் 2 எப்போ ட்ரா பண்ணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம்ல நம்ம எப்படி ட்ரா பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெர் ஆர் 2 conditions. இல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன். ஸோ ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசிங் ரைட் சைடு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணா தெரியும் ரைட் சைடு மெத்தட்னா என்ன அப்படின்னு. அதாவது என்ன ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆயிருக்கோ அதை நான் எங்க வைப்பேன் அப்படின்னா ரைட் சைடு வைப்பேன். எனக்கு என்ன ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் தான் என்ன ஆயிருக்கு, ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரைட் சைடு வர மாதிரி ட்ரா பண்ணும்.
இப்போ நான் எட்ஜ் ரெஸ்டிங்ல டிரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைட்ல என்ன வருது, ட்ரையாங்கிள் வருது. இதே நான் கார்னர் ரெஸ்டிங் மாதிரி டிரா பண்றேன், கார்னர் ரெஸ்டிங்க நம்ம டிரா பண்ற மாதிரி டிரா பண்றேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைட்ல என்ன வருது அப்படின்னா எட்ஜ் வருது. ரைட் சைட்ல வர்ற எட்ஜ் வந்து ஸ்லாண்ட் ஏஜ் அல்லது ஸ்லாண்டிங் எட்ஜும்பாங்க, இல்ல லேட்டர்ல எட்ஜும்பாங்க. ஸோ ஸ்லாண்டிங் ஏஜ் என்ன வருது, ரைட் சைடு வருது. எந்த கண்டிஷனுக்கு, கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு. இதே எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு ட்ரையாங்குலர் ஃபேஸ் என்ன வருது அப்படின்னா ரைட் சைடில் வருது. ஸோ சப்போஸ் எனக்கு ரெஸ்டிங் ஆன் ஸ்லாண்டிங் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணும், ரெஸ்டிங் ஆன் ட்ரையாங்குலர் ஃபேஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணும். ஸோ நார்மலாக நம்ம ரெஸ்டிங் பார்க்குற வரைக்கும் நமக்கு ரெண்டே கண்டிஷன் தான், ஒன்று வந்து எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன், அப்படி இல்லை அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன். இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை ரெகுலராக சால்வ் பண்ணுறது. இப்போ எட்ஜு கார்னர்னு கொடுக்கல அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் ஆனா எட்ஜ் ரெஸ்டிங் மாதிரி டிரா பண்ணணும். தென் ஸ்லாண்ட் எட்ஜ் ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம் மாதிரி சால்வ் பண்ணணும். இப்போ நமக்கு ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எட்ஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம் மாதிரி எட்ஜை ரைட் சைடு வச்சு என்ன பண்ணுறோம், டிரா பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்படி எட்ஜை ரைட் சைடு வச்சாதான் உங்களுக்கு என்ன வரும், அந்த ட்ரையாங்குலர் சர்ஃபேஸ் வந்து ரைட் சைடு வரும். நான் என்ன ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிஓ, இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக நிறைய பேருக்கு ஹெக்ஸகன் டிரா பண்ணுறதுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், எப்படி ஹெக்ஸகன் டிரா பண்ணுறது அப்படின்னு. ஹெக்ஸகன் டிரா பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா 120 degree ஆங்கிள் வச்சு டிரா பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஹெக்ஸகனோட சைஸ் வந்து 30 mm கொடுத்துருக்காங்கன்னா 30 mm என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் வரைஞ்சிக்கோங்க. இந்த எட்ஜை வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு அகைன் ஒரு 30 mm லைனு, இதோட ஆங்கிள் என்ன இருக்கணும் அப்படின்னா 120 degree இருக்கணும். அதே மாதிரி இந்த எட்ஜில் இருந்தும் 120 degree எடுத்து இன்னொரு எட்ஜ் வரைவீங்க, அதுவும் 30 mm சரிங்களா. இப்போ அதே மாதிரி அகைன் 30 mm எங்க அப்படின்னா இதுக்கு ஹரிசாண்டல் லைன்ல ஒரு 30 mm ஆர்க்கு, தென் இங்கிருந்து 30 mm ஒரு ஆர்க்கு, இங்கிருந்து 30 mm எடுத்து ஒரு ஆர்க் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஹெக்ஸகன் கிடைச்சிடும். ஒன்று இந்த மாதிரி 120 degree வச்சு டிரா பண்ணுறது. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா யூஸிங் சர்க்கிள் வி கேன் டிரா ஹெக்ஸகன். எப்படி டிரா பண்ணுற அப்படின்னா இப்போ ஹெக்ஸகனோட சைடு 30 mm அப்படிங்கிற பட்சத்தில் 30 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறோம். டிரா பண்ணிட்டு இப்போ எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா சர்க்கிள் த்ரூ த சர்க்கிள் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. இப்போ டாப்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும், பாட்டம்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். டாப் பாயிண்ட்ல இருந்து 30 mm எடுத்து ரைட் சைடு ஒரு ஆர்க்கு, லெஃப்ட் சைடு ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி பாட்டம் பாயிண்ட்ல இருந்து 30 mm எடுத்து ரைட் சைடு ஒரு ஆர்க்கு, லெஃப்ட் சைடு ஒரு ஆர்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளில் 4 points கிடைச்சிடும். தென் நீங்கள் அந்த 6 points கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹெக்ஸகன் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி யூசிங் சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹெக்ஸகனோட சைடுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெக்ஸகன் ட்ரா பண்ணலாம் சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் தி 2 different மெத்தட். இது போக தெளிவாக தெரியணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் ஐ ஹவ் ட்ரான் தி ஹெக்ஸகன் அண்ட் ஐ ஹவ் நேம் லைக் தட். ரைட் சைடில் வச்சிருக்க எட்ஜை நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஏபின்னு எடுத்திருக்கேன். தென் ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன வச்சிருக்கேன், நேம் வச்சிருக்கேன். ஹெக்ஸகனோட டயகனல் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெக்ஸகனோட சென்டர் பாயிண்ட் அப்படி இல்லை அப்படின்னா பிரமிடோட அப்பெக்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிடைச்சோம். அதுதான் என்ன அப்படின்னா ஓ ஓ பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு ட்ரா ப்ரொஜெக்டார் லைன் ஃப்ரம் ஆல் த கார்னர்ஸ். சி இ அண்ட் டி வழியாக லைன் ட்ரா பண்ணும், தென் சி அண்ட் எஃப் வழியாக ப்ரொஜெக்டார் லைன், தென் பி அண்ட் ஏ வழியாக ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணும். ட்ரா பண்ணியாச்சு. ஸோ எனக்கு என்ன பாயிண்ட், 3 points கிடைக்கிது. இது என்ன அப்படின்னா ஏ கமா பி, இது என்ன அப்படின்னா சி கமா எஃப், இது என்ன அப்படின்னா டி கமா இ, எல்லாமே ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால டேஷ் சரிங்களா. தென் எது ஹிடன் பாயிண்ட் தெரியறதுக்கு இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. கீழே இருக்குது விசிபிள், மேலே இருக்குது ஹிடன். ஹிடன் எதுனா இருக்கு அப்படின்னா ஏ ஹிடன் ஆயிருக்கு, எஃப் ஹிடன் ஆயிருக்கு, இ ஹிடன் ஆயிருக்கு. ஸோ ஏ ப்ராக்கெட்டில் இருக்கணும், தென் எஃப் ப்ராக்கெட்டில் இருக்கணும், இ ப்ராக்கெட்டில் இருக்கணும், இவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு ட்ரா ஆக்சஸ் ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஆக்சிஸ் லைன் எப்படி ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டேஷ் ஒரு டாட் ஒரு டேஷ் ஒரு டாட் ஒரு டேஷ் ஒரு டாட். இதான் வந்து ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணணும். ஆக்சிஸ் ஹைட் என்ன அப்படின்னா சம்மில் வந்து 60 mm ஹைட் கொடுத்துருக்காங்க.
ஸோ 60 mm என்ன பண்ணணும், ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிட்டு பேஸ்ல உள்ள கார்னர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆக்சிஸ் பாயிண்டோடு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், நமக்கு தேவையான பிரமிட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிரமிட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிரமிடை பேஸ் ரெஸ்டிங் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸை தூக்கி ஹெச்பி மேலே ரெஸ்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ட்ரையாங்குலர் ஃபேஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏபிஓ ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் தான் என்ன பண்ணியிருக்கீங்க, சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதை பாருங்க அந்த ஏபிஓ எங்கே இருக்குது அப்படின்னா ஏபிஓங்கிறது உங்களோட ஃப்ரண்ட் வியூவில் ஒரே லைனாக தான் இருக்குது. இது ஏபிங்கிற ஒரு பாயிண்ட்டு, இது ஓங்கிற பாயிண்ட்டு. இந்த லைன் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களோட ட்ரையாங்கிள். ஸோ இந்த லைனை தூக்கி அப்படியே ஹரிசான் எக்ஸ்ஒய் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் ஆயிடும். சரிங்களா? இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைன் அப்படியே மெஷர் பண்ணுறேன். ஓஏ இந்த லைன் அப்படியே மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணி எக்ஸ்ஒய் லைனில் அந்த லைனை அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த லைன் என்ன அப்படின்னா ஏ டேஷ் பி டேஷ் ஓ டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஏ ஒன் டேஷ் பி ஒன் டேஷ்னு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைனை நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இப்போ என்டையர் ட்ரையாங்கிளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஸை மெஷர் பண்ணிவிட்டு அந்த பேஸுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க் அடிக்கிறேன். தென் இந்த எட்ஜ் டிஓவை மெஷர் பண்ணி ஓலேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அடித்த அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா டிஇ கிடைச்சிடும். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளை கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் சிஎஃப்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இந்த பெரிய லைனில் மிட் பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ அதை மிட் பாயிண்ட்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னா சிஎஃப். மார்க் பண்ணதுக்கப்புறம் தென் அந்த பாயிண்ட்டை ஓ ஓடி கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லா ட்ரையாங்கிளும் என்னது கிடைச்சிருது. இது கிடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹவ் டு ட்ரா ப்ரொஜெக்டார் ஃப்ரம் ஆல் தி கார்னர்ஸ். பிஏலேருந்து ப்ரொஜெக்டார், சிஎஃப்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், தென் டிஇலேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், தென் ஓலேருந்து ஒரு ப்ரொஜெக்டார். அதே மாதிரி ட்ரா பண்ணிப்பீங்க. அதே மாதிரியே உங்களோட டாப் வியூவில் இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லோக்கஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணுவீங்க ஃப்ரம் ஆல் தி கார்னர்ஸ் ஆஃப் தி டாப் வியூ. லோகஸ் லைன் ட்ரா பண்ணுவீங்க. ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா வி ஹவ் டு மார்க் த பாயிண்ட்ஸ் இன் டாப் வியூ. எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஏங்கிற பாயிண்ட் அப்படியே ரைட் சைட் மூவ் ஆகுது. அதே மாதிரி மேலே ஏங்கிற பாயிண்ட் வந்து அப்படியே டவுன்வர்ட் மூவ் ஆகுது. ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சிமிலர்லி பிங்கிற பாயிண்ட் ரைட் சைட் மூவ் ஆகுது. பிங்கிற பாயிண்ட் அப்படியே டவுன்வர்ட் மூவ் ஆகுது. ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. அண்ட் தென் சி. சி எப்படி அப்படின்னா ரைட் சைட் மூவ் ஆகுது. இங்கேருந்து சி என்ன அப்படின்னா அப்படியே டவுன்வர்டு வருது. ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்டாக என்ன அப்படின்னா சி. சிமிலர்லி டிங்கிற பாயிண்ட், தென் இ, தென் எஃப். இந்த எல்லா பாயிண்டும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக மார்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஓங்கிற பாயிண்ட்டும் அதே தான். ஓங்கிற பாயிண்ட் ரைட் சைடு வருது, ஓங்குற பாயிண்ட் டவுன்வர்டு வருது. ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்டாக என்ன அப்படின்னா ஓ. இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் வி ஹவ் டு கனெக்ட் த பேஸ். ஏபிஏ கனெக்ட் பண்ணுவீங்க, தென் பிசி, சிடி, டிஇ, இஎஃப் அண்ட் எஃப்ஏ கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு வி ஹவ் டு கனெக்ட் ஆல் த பேஸ் கார்னர்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். ஏலேருந்து ஓ வரைக்கும், பியிலேருந்து ஓ, சியிலேருந்து ஓ, தென் டியிலேருந்து ஓ, இலேருந்து ஓ, தென் எஃப்லேருந்து ஓ. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வியூ கிடைச்சிடும். இந்த டாப் வியூவில் எது ஹிடன் எட்ஜு, எது வந்து விசிபிள் எட்ஜ் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். நார்மலாக இப்படி டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த எட்ஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும், எந்த எட்ஜ் தெரியாது அப்படின்னு. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டவுட் வரப்போ இந்த சாலிடை ரெண்டாக பிரிச்சிடலாம். இப்படி பிரிச்சுட்டு இந்த டாப் போர்ஷனில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா விசிபிள், பாட்டம் போர்ஷனில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா ஹிடன். இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஹிடனில் என்ன இருக்குது அப்படின்னா ஓங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, ஏங்கிற பாயிண்ட். ஸோ ஏ, பி, ஓ இந்த மூணு பாயிண்ட் தான் பாட்டமில் இருக்குது. சென்டரில் இருக்கிறது விட்டணும், சென்டரில் இருக்கிறது விசிபிள் தான். சென்டருக்கு கீழே இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஹிடன். சென்டருக்கு மேலே இருக்கிறது விசிபிள், சென்டரும் விசிபிள், சென்டருக்கு கீழே இருக்கிறது ஹிடன். கீழே என்ன இருக்குது அப்படின்னா பி இருக்குது, ஏ இருக்குது. ஸோ பி அண்ட் ஏ அது கூட கனெக்ட் ஆகிற லைன் ரெண்டுமே என்ன இருக்குன்னா ஹிடனாக இருக்கும். சரிங்களா? பி கூட கனெக்ட் ஆகிற லைன் ரெண்டுமே என்ன இருக்கும், ஹிடனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் ஹெக்ஸகனல் பிரமிட் ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ். ஸோ ஹிடன் எட்ஜை தெளிவாக பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இதே மாதிரி
ரெஸ்டிங் ஆன் ஸ்லாண்ட் எட்ஜ். நான் முதல்ல சொன்னேன்ல, அதாவது எட்ஜ் ரெஸ்டிங் டயக்ராம் எப்போ ட்ரா பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆயிருக்கப்போ ட்ரா பண்ணணும். அதே மாதிரி கார்னர் ரெஸ்ட் எப்போ ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸ்லாண்ட் எட்ஜ் ரெஸ்ட் ஆயிருக்கப்போ என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னல. இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ராப்ளம் தான். ஹெக்ஸகன் பிரமிட் ஆஃப் சைட் 30 mm, ஆக்சிஸ் ஹைட் 65 mm, லைஸ் ஆன் ஹெச்பி ஆன் இட்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங் மாதிரி ஹெக்ஸகனை ட்ரா பண்ணிக்கணும். நீங்கள் கார்னர் ரெஸ்டிங் ட்ரா பண்ணிங்க, அதாவது ஒரு கார்னர் ரைட் சைடு ரெஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்லாண்டிங் எட்ஜ். அது என்ன, அது எந்த எட்ஜ் அப்படின்னா ஓடிங்கிற எட்ஜ். இதுதான் அந்த ஓடிங்கிற எட்ஜ். இப்போ அந்த ஓடிங்கிற எட்ஜை என்ன பண்ணிக்கணும், இங்கே ட்ரா பண்ணிட்டு லாஸ்ட் டைம்ல நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ட்ரா பண்ணணும். பட் அதில் நீங்கள் எட்ஜ் ரெஸ்டிங்கை ரைட் சைடு வச்சுருப்பீங்க, எட்ஜ் ரைட் சைடு வச்சுருப்பீங்க. ஸோ ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் ஆகும். இதில் கார்னரை ரைட் சைடு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லாண்ட் எட்ஜ் ரெஸ்டிங் கிடைக்கும். இதே மாதிரி கோனுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கோன்ல எட்ஜ் கார்னர்லாம் சொல்ல மாட்டாங்க. ட்ரையாங்குலர் ஃபேஸ் கிடையாது, ஸ்லாண்டிங் எட்ஜ் கிடையாது. கோன்ல இந்த ஸ்லாண்ட் எட்ஜுக்கு நேம் என்ன அப்படின்னா ஜெனரேட்டர். ஏன் அப்படின்னா கோனுக்கு ஆக்சுவலா லேட்ரல் சர்ஃபேஸ்ல எந்த எட்ஜுமே கிடையாது. பட் இதை பாக்குறதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அந்த அப்பியரன்ஸ் எட்ஜுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜெனரேட்டர். ஸோ ஜெனரேட்டர் ரெஸ்டிங்னு இருப்பாங்க. அப்போ இந்த லைன் அப்படியே மெஷர் பண்ணி எக்ஸ்ஒய் லைன் மேலே ட்ரா பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி ஸ்லீப்பிங் பிரமிட் ப்ராப்ளம் விச் இஸ் ரெஸ்டிங் பை இட்ஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் ஆர் ஸ்லாண்டிங் எட்ஜஸ். ஃபார் கோன் இட் இஸ் ரெஸ்டிங் பை இட்ஸ் ஜென்ரேட்டர். தேங்க்யூ.